ஏர்லி மார்னிங் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க்கான இம்பார்ட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அண்ட் அதே மாதிரி அந்த லெவலுக்கு பேஸ் பண்ணி கால்ஸும் கொடுத்துருந்தோம். அண்ட் இம்பார்ட்டான கீ அப்டேட்ஸும் கொடுத்துருந்தோம். எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் புள்ளிஸ், எது கீழே இருந்தால் பேரிஸுங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தோம். அண்ட் மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆஃப்டர் இந்த ஹிண்டன்பர்க்கோடைய அலகேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறது பல பேர்த்தோட கொஷினாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. பட் மார்க்கெட்டில் என்ன நடந்துருந்துச்சு, ஆல்ரெடி ஹிண்டன்பர்க் அண்ட் அதானி குரூப் ஸ்டாக் இந்த இஷ்யூவில் அலகேஷன்ஸில் ஆல்ரெடி போட்டு மார்க்கெட்டையும் அடிச்சிட்டாங்க, அதானி ஸ்டாக்ஸையும் அடிச்சிட்டாங்க. ஸோ இது ரவுண்ட் டூ. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரீட்டைலர்ஸ் அண்ட் பிக் பிளேயர்ஸ்லாம் பார்த்தாச்சு. ரவுண்ட் டூ இதில் மார்க்கெட் பெருசாக சர்ப்ரைஸாக எடுத்துக்கல. மார்க்கெட் யூஸ்வலாக என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணியிருந்துச்சு. அண்ட் யூஸ்வலாக என்ன பண்ணுமோ நம்ம மென்ஷன் பண்ணுறது, நீங்கள் பிகர் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஐடி செக்டர் அந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறாங்க. அண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி அதே ஜோனில் இருக்கிறாங்க. அண்ட் பின் நிஃப்டி அதே ஜோனில் தான் இருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி அந்த மட்டும் இல்லை, ஸ்டில் அவங்களும் அதே ஜோனில் தான் இருக்காங்க. ஸோ நான் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன், என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணியிருந்தாங்கன்னு. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டியோட டெய்லி டைம் ஃப்ரேமில் கேண்டிலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டோட ஓப்பனிங் எங்கே இருந்துச்சோ அந்த லெவலுக்கிட்டே க்ளோசிங் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் கேண்டிலோட விக்ஸை பார்க்கலாம், அப் அண்ட் டவுன்ஸும் நல்ல மொமெண்டம் இருந்திருக்கு. மோரலஸ் மார்க்கெட்டை மேலேயும் கீழே அலக்கடிச்சிட்டு எந்த இடத்துல ஓப்பன் பண்ணாங்களோ அதே இடத்துல க்ளோசிங் வச்சு ஆப்ஷன் ப்ரீமியம், அதாவது காலோட ப்ரீமியமும் டிகே பண்ணியிருக்காங்க. அது புட்டோட ப்ரீமியமும் டிகே பண்ணி ஆப்ஷன் ப்ரீமியம் பீட்டிங் தான் பண்ணியிருந்துருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நம்மளுக்கு கீ லெவல். அண்ட் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட டெய்லி டைம் ஃபிரேம்ல பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்டாக இந்த கேண்டிலோட ஹை தான் இங்கே கேப் வரும், நம்ம ஒயிட்டில் மார்க் பண்ணிடுவோம். எக்ஸாக்டாக அந்த லெவலில் மூணு தடவைக்கு மேலே டெஸ்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட் அந்த லெவலில் பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த அப்பர் ரேஞ்சை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், நிஃப்டியும் வந்து பல தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, பிரேக் பண்ணலான்னு, பிரேக் பண்ண முடியல. அண்ட் ஃபின் நிஃப்டியும் சிம்லர்லி அதே ஸ்டோரி தான். அண்ட் பேங்க் நிஃப்டி அதே ஸ்டோரி தான். அந்த அப்பர் ரேஞ்சை டெஸ்ட் பண்ணுறாங்க மல்டி டைம்ஸ், இருந்தாலும் பிரேக் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அப்பர் ரேஞ்சில் கன்சாலிடேட் ஆகிறதுனால மேலே பிரேக் அவுட் பண்ணி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த பிரேக் அவுட்லாம் நிலைக்காததுக்கு மெயின் ரீசன் மேஜர் ரீசன் என்னவாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, இந்த மூணு இண்டெக்ஸுமே அதாவது ஒரே சமயத்தில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாங்கன்னா அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகும். பட் இருந்தாலும் இந்த பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பிரேக் பண்ணாங்க, அண்ட் நிஃப்டி பிரேக் சாரி அண்ட் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நிஃப்டி பார்ட்டியிலே ஜாயின் பண்ணாங்க. ஸோ மூணு இண்டெக்ஸும் லேக்காகி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்ததுனால இந்த இண்டெக்ஸ் பிரேக் அவுட் நிலைக்கல. அண்ட் மோர் தென் தட், இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகணும்னா அண்ட் மேலே ரேலி ஆகணும்னா அதுக்கு வந்து கீழே இந்த இடத்துல ஷார்ட் என்டர் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ரேலி இங்கேருந்து கீழே விழுந்தது, பெரிய ஷார்ட் வந்துச்சு. ஸோ அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணி ஆகணும், புக் பண்ணக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ரேலி ஆகும். அப்படி இல்லை ஷார்ட் என்டர் பண்ணாங்க, இந்த இடத்துல ஒரு ஜோனாக போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே தான் விழுங்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க இந்த ஜோனுக்கு மேலே இந்த இடத்துலலாம் தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஸோ மார்க்கெட் மேலே கொஞ்சம் புதுசாக இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹண்ட் ஆக ஆரம்பிச்சதுனால தான் மார்க்கெட் ஃபாஸ்ட்டு ஃப்ரீஸாக மேலே போகும். அதே சமயத்தில் ஷார்ட் என்டர் பண்ணவங்களும் அவங்களோட ட்ரேடை புக் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும், அண்ட் அந்த ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகணும். ஸோ இது ரெண்டுமே நடக்காததுனால அண்டு மூணு இண்டெக்ஸும் ஒன் பை ஒன்னாக வராங்க, ஒரே நேரத்தில் பிரேக் பண்ணல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஃபேக்டர் ஆகிட்டு அந்த பிரேக் அவுட் டாப் லெவலில் வருது நிலைக்கல. ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு க்ளோசிங் டெய்லி டைம் ஃப்ரேம் க்ளோசிங்கு அந்த லெவலுக்கு கீழே இருக்குது. ஸோ மோரார்லஸ் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியே நம்ம சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டுக்கு டைம் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டோட ரேலி நம்மளுக்கு தெரியும், நீங்கள் இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரேலி அந்த இடத்துக்கு இருந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ரேலியில் இந்த மாதிரி ஒரு டைம் கரெக்ஷன் ரொம்ப நல்லது, பிகர் பிக்சருக்கு அண்ட் ஃப்யூச்சருக்குமே ரொம்ப நல்லது. அண்டு இந்த இப்பொழுதைக்கு நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணி அப்பர் ஹெண்ட் ஆர் லோயர் ஹெண்டில் சஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். அண்ட் இன்பிட்வீனில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் அண்டிங்கும் வாலட்டிலிட்டியும் தான் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும், பொறுமையை கடைபிடிக்கணும். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே இருக்குள்ள பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூஸாக மூவ் ஆகக்குள்ளே அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதை விட்டுட்டு மார்க்கெட்டை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரெடிக்ட் பண்ணுறதோ ஆர் அக்ரஷனாக ட்ரேட் பண்ணுறதோ உங்களுக்கும் உங்கள் கேபிட்டலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பட் லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாகவே இந்த ரேஞ்சில் இருந்துட்டாங்க, இந்த வீக் மண்டேவும் இந்த ரேஞ்சில் இருந்துட்டாங்க. அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஹாலிடே, ஸோ அதனால் வெனஸ்டே வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டு பேர்த்தோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. அதனால் இந்த எக்ஸ்பைரி முழுக்கவே இந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு போகிறாங்களா ஆர் பிரேக் அவுட் கொண்டு வராங்களான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இன்பிட்வீன் எக்ஸ்பைரியிலே வந்து பிரேக் அவுட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸாக இருக்கும். அதாவது ஏன்னா எக்ஸ்பைரிக்கே புதுசாக ஒரு பிரேக் அவுட் கொடுக்க விரும்ப மாட்டாங்க. அதே மாரி கொடுத்தாங்கன்னா நிறையா நான் ஆல்ரெடி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற ஸ்டாப்லாஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஃப்ரீஸாக ஹண்ட் ஆகும். அண்ட் அந்த ஸ்டாப்லாஸ் ஹண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸ்
அவங்களோட ட்ரேடை புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போயிசாக மேலே போகும். பட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேப் நிஃப்டியில் மட்டும் இல்லை, உங்களுக்கு பின் நிஃப்டிலையும் விசிபிளாக இருக்குது இந்த கேப்பு. அண்ட் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னாலும் இந்த கேப்பு உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரேஞ்சு அண்ட் இந்த கேப்ஸை மார்க் பண்ணிங்க. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ணக்குள்ளே இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். அது உங்களுக்கு நல்ல இன்டர்நெட் ட்ரெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வரும். அன்டில் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே ஸ்கேல்ப் ட்ரேடிங் பண்ண பாருங்கள். பிகாஸ் மார்க்கெட் வாலட்டாக இருக்குது, வாலட்டாக இருக்கிற மார்க்கெட்டில் ஸ்கேல்ப் ட்ரேடிங் நல்லாவே கை கொடுக்கும். அண்டு மார்க்கெட் வீக்காக இருக்கிறது கண்டிப்பாக இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே சஸ்டைன் பண்ணணும். ஸோ சஸ்டைன் பண்ணால் தான் வந்து மார்க்கெட் வீக்காக இருக்கும், நம்ம ஷார்ட் ட்ரேடும் வந்து தைரியமாக என்டர் பண்ணலாம். ஏன்னா இன்பிட்வீன்லேயுமே வந்து மார்க்கெட்டு ஆல்ரெடி நிறையா நடந்துகிட்ருக்கு, குளோபல் ஃபேக்டர்லேயும் அண்டு ஹைசன்பர்க் அலகேஷனாக நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டைன் பண்ணக்குள்ள ஸோ மார்க்கெட்டில் பயர்ஸும் ஆக்டிவாக இருக்காங்க, செல்லர்ஸும் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ரொம்ப தப்பு. வெயிட் பண்ணுங்கள், இந்த ரேஞ்ச் எந்த டைரக்ஷனில் பிரேக் பண்ணுங்கிறத பார்க்கலாம். பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பொறுமையை கடைபிடித்து இந்த ரேஞ்சுக்குள்ளே கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். பட் இது வந்து போர் அடிக்க தான் செய்யும், ஏன்னா லாஸ்ட் 6 டேஸாக இதே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, உங்களையும் உங்கள் கேபிட்டலையும் காப்பாற்றிக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கிறது தான் இப்போதைக்கு பெஸ்ட் அட்வைசல் பிளான். அண்ட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரூ ட்ரெண்டை நம்மளுக்கு கேப்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியான ட்ரேடாக இருக்கும். ஈவன் இன்னைக்கு கூட எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ரேலி மட்டும்தான் ஈஸியாக கேப்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மார்னிங் ரேலியோ ஆர் செகண்ட் ஆஃப்டர்நூன் சைடேஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட்டெல்லாம் அப் அண்ட் டவுனாக கொண்டு போயிட்டு அண்ட் ஓப்பனிங் ரேஞ்சிட்டே க்ளோசிங் வச்சு ஆஃப்டர் மீட்டிங் தான் பண்ண போகிறாங்க. மோர்ஆர்லெஸ் லாஸ்ட் வீக்லேருந்து, அதாவது இந்த டேலேருந்து இப்போ வரைக்கும் ஆப்ஷன் செல்லர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பயர்ஸுக்கு வாய்ப்புகளுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணப்புறம் யூஸ்வலாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். அன்டில் தென் லார்ஜ் சைஸை குறைச்சி ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் வாலட்டிலிட்டி எதிர்பார்த்தே ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றவரையும் சந்திப்போம். மகிழ்ச்சி.